திரைப்படத்துறையில இருந்த விஜயகாந்த், விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல மனிதர், அவருடைய மனிதநேயம் மிக்கவர் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் தெரியும். அவருடைய மரணத்தை அன்னைக்குதான் உலகம் குழு வந்து அவருடைய ஒரு கருணை உள்ள வந்து தெரிய ஆரம்பிச்சு. இந்த கருணை உள்ள இன்னைக்கு இருக்க சினிமா நடிகர்களுக்கு வருமா அப்படின்னா துளியளவு வராதுங்க. இன்னைக்கு வந்து பல நடிகர்கள் வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்துருக்கலாம், அவருடைய மரணத்துக்கு வந்து மலர் வளைய வச்சுட்டு போயிருந்துருக்கலாம், அங்க வந்து கண்ணீர் மல்க பேசிட்டு போயிருக்கலாம். ஆனா என்னதான் பேச்சு பேசினாலும் அந்த விஜயகாந்தவுடைய ஒரு தூசிக்கு கூட வர முடியாது. ஏன்னா அதுல வந்து இப்போ குறிப்பிட்டு பார்த்தா இப்ப சிவகார்த்தியன், சிவகார்த்தியனே எடுத்துக்கிட்டாலே, சிவகார்த்தியன் வந்து ஏற்கனவே வந்து சிவகார்த்தியனுக்கும் இமானுக்கும் பல பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் ஓடிக்கி இருக்கிற சமயத்தில் வந்து இப்போ வந்து என்னன்னா அவருடைய நெருங்கிய நண்பர், அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சிவகார்த்தியன் டிவி ஷோவில் நடிக்கும்போது அதே டிவி ஷோவில் அவருக்கு நண்பராக நடிச்சுக்கிறது தான் அங்காடி தேரு பாண்டி. இந்த பாண்டியும் சிவகார்த்தியனும் சேர்ந்தா பல டிவி ஷோக்களை வந்து ஒன்றாவே பல சோகம் நடத்திக்கிருந்தாங்க. அப்படி சோகம் நடத்திக்கிருந்தவங்களுக்கு வந்து எங்கிட்ட சுக்கர தசை அடிச்சிருக்கும் போல இருக்கு சிவகார்த்தியனுக்கு. அது மூலம் வந்து சினிமா துறைக்கு வந்து என்ட்ரி ஆகிட்டாரு. சினிமா துறையில் என்ட்ரி ஆனோம்னா அங்கே தனுஷ் வந்து சப்போர்ட்டில் பெரிய ஹீரோ ஆகிட்டார். கடைசி தனுஷ்வே கடைசி வில்லனாக்குனது அடுத்த விஷயம். இருந்தாலும் வந்து அவர் ஹீரோ ஆகிட்டார். ஹீரோ ஆன உடனே இன்னைக்கு வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிற செல்லப்பிள்ளை, எங்கள் விட்டு செல்லப்பிள்ளைன்னு ஒரு படம் எடுத்தாங்க, அந்த மாதிரி நிறையா வீடுகளுக்கு வந்து செல்லப்பிள்ளை மாதிரி அந்த சிவகார்த்தியன் இருந்தார். அவருடைய சுயரூபத்தை வந்து கொஞ்சம் வந்து இமான் வந்து கிழிச்சு விட்டார். அந்த சிமா இமான் கிழிச்சு விட்ட அந்த முகத்திரையை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இந்த அங்காடி தேர் பாண்டியும் கிழிச்சிருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, பாண்டி வந்து நிறைய படங்கள் நடிச்சுருக்கும் போது திடீர்னு வந்து படங்கள் இல்லாமல் வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சான். வாய்ப்புகள் இல்லாத போது வந்து என்ன செய்வோம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி நம்ம நண்பன், ஏன்னா டிவி சொல்ல வந்து நம்ம எல்லாம் ஒன்றா நடித்தோம், அது மட்டும் இல்லாமல் நண்பர்களாக இருந்திருக்காங்க. அந்த நண்பர்களாக இருந்தது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள தான் தெரியும், எந்தளவுக்கு க்ளோஸாக இருந்தாங்க, எந்தளவு உடன்பிறப்பு மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்க மட்டும்தான் தெரியும். அந்த நம்பிக்கையில் போய் என்ன செய்யறாரு, சிவகார்த்தியிட்ட போய் நம்ம ஒரு சான்ஸ் கிடப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா விஜயகாந்த் வந்து சினிமா துறையில் இருக்கும்போது வடிவெல்லாம் யார்ட்டே தெரியாது, நண்பர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வடிவல் போய் நான் அந்த மதுரக்காரன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு வாப்பா, நீ என் பக்கத்தில் நடி சொன்ன அந்த கருணை உள்ளம், அந்த உள்ளம், அந்த நல்ல எண்ணம், இதே மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற விஜயகாந்த், இதை வந்து யாருமே மறுக்க முடியாது. அந்த ஒரு எண்ணம் வந்து சிவகார்த்தியனுக்கு இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல பாண்டி குறிப்பிடறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் போய் சிவகார்த்தியின் வீட்டுக்கு போனேன், போய் ஒரு சான்ஸ் கிடைக்கலாம்னு போய் அங்கே போய் பார்க்கும்போது அங்கே வந்து சிவகார்த்தியனை பார்க்க முடியல, மேனேஜர் தான் பார்க்க முடிஞ்சு. மேனேஜர்கிட்ட போய் பேசும்போது மேனேஜர் போய் சிவகார்த்திட்டு பேசிட்டு வந்தார். வந்த உடனே எனக்கு வந்து ஒரு 20,000 ரூபா பணம் கொடுத்தாரு. 20,000 ரூபா எனக்கு வேணாம், என் கைகாலெலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்குது, என்னால் வந்து வேலை பார்க்க முடியும், அதனால் வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன சான்ஸ் கொடுக்க நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மறுபடி மேனேஜர் போய் உள்ளே போனார், உள்ளே போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து பேசுகிற தொடர்பே அத்து விட்டார். யார், சிவகார்த்தியன். நண்பனே வேணாம், நண்பனே வேணாம்னு அத்து விட்டார். அப்போ சிவகார்த்தியன் எப்படி இருக்காரு பார்த்தா, ஒரு நண்பன் வந்து உங்கள்கிட்ட வந்து எனக்கு 1,00,000 ரூபா பணம் கொடு, எல்லா பேரும் நண்பன் பணம் கேட்டால் தான் ஓடுவாங்கிடுவாங்க, இப்போ நண்பன் பணம் கேட்காமலேயே சான்ஸ் தான் கேட்டார், உன் படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல், ஒரு 5 நிமிஷம் வர மாதிரியோட அவருக்கு ரோல் கொடுத்துருக்கலாம், நண்பன் தானே, வா உனக்கு ஒரு சின்ன கேரக்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதில் விட்டுருக்கலாம். ஆனால் அது கூட கொடுக்கறதுக்கு மனசு இல்லாத இந்த மாதிரி ஹீரோக்கள் இருந்த இந்த நாட்டில் தான் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு பெரும் தலைவன் வந்து இருந்தது வந்து நம்மளுக்கு பெருமை. ஏன்னா நீ அடுத்து வரப்போகிற இந்த சினிமா துறையில் விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல உள்ளம், நல்ல கருணை உள்ளம், ஒரு நல்ல மனது உள்ள நடிகர்கள் இருக்க போகிறாங்களா, இருப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான்.